கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான தேவ அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நாட்களில் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக இயக்குனர் அமீர் அப்படிங்கிறவர் ஒரு மெசேஜை கொடுத்தார் என்ன அப்படின்னா நடிகர்களை திரையல் மட்டும் ரசியுங்கள் அவங்க என்ன பண்ணாதீங்க ஆன்லைன் விளையாட்டு விளம்பரங்களில் பங்கேற்பதில் நடிகர்கள் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் நடிகர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கி கொள்ள கூடிய விளம்பரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை ரசிகர்கள் இதுதான் மெயின் கான்செப்ட் ரசிகர்கள் நடிகர்களை திரையரங்குகளில் மட்டும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் அவர்களை வீட்டிற்கு சுமந்து செல்வது நல்லதல்ல எதுக்காக இப்படி சொல்கிறாரு அப்படின்னா சினிமாவை சினிமா தேட்டரோடு பாருங்கள் மற்றபடி வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க அவங்களை வந்து தலைவர்களாகவோ குடும்ப தலைவர்களாகவோ அல்லது அவர் ஒரு குடும்பத்தினுடைய நபராக மாற்றி விடாதீர்கள் ஏன்னா அவர் ஒரு தவறான ஒரு காரியத்துக்கு தவறான ஒரு ஒரு விளம்பரங்களிலே அவர் நடிக்கிற பொழுது அது உண்மை தான் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார் அதே போல் தான் கிறிஸ்தவர்களும் சில ஊழியர்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயேசுவுக்கு மேலாக கொண்டு போகிற அளவுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு பற்று வந்துடுது அவங்க மேலே அது சாதாரணமாக இருக்கிற இயல்பு தானே தமிழனிடத்தில் இருக்கிற ஒரு இயல்பு ஏன்னா சினிமா துறையில் பார்த்துட்டு இருந்த ஒரு ஹீரோவை இப்போ எங்கே பார்க்குறான் அப்படின்னா ஒரு சர்ச்சிலேயோ அல்லது ஒரு ஸ்பெஷல் கான்சர்ட் மீட்டிங்லேயோ பார்க்குறான் அவ்வளோதான் வித்தியாசம் அவன் தமிழனாக தான் இருக்கான் அவன் கிறிஸ்தவனாக மாறல தமிழனாக இருக்கிறான் தமிழனாக இருக்கிறதுனால அன்று ஒரு சினிமா த நடிகர்களை தன்னுடைய ஒரு ஆசானாக வச்சுருந்தான் இன்று கிறிஸ்தவ போதகர்களை ஆசானம் வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் அவனுக்குள்ளே சத்தியம் இருக்கா அப்படிங்கிறத கேள்விக்குறியாக இருக்குது இந்த இடத்துல இதுக்கு ஒரு உதாரணமாக என்னத்தை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சகேயு சகே ஏசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை எடுக்கிறான் ஆண்டவர் அந்த இடத்துல காட்டத்தி மரத்தில் வந்து பார்க்குறாரு அவனை அழைக்கிறாரு ஜனம் கூட்டம் அதிகமாக இருக்கிறது அந்த இடத்துல வசனம் பாருங்கள் எப்படி கோர்வையாக கொண்டு போது எப்படி தெளிவாக ஞானமாய் செயல்பட்டு இருக்கிற வசனத்தை எழுதும் பொழுது அபரிசுத்த ஆவியானவர் என்பது நல்லாவே தெரியுது பாருங்கள் அவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது ஆனால் அவர்களுடைய உரையாடல் மட்டும்தான் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது சகை ஏசு ராஜா கிட்டே பேசுகிறான் ஏசு ராஜா சகையிட்ட பேசுகிறார் ஏசுவை என்ன பண்ணுறான் அவன் சீக்கிரமாக இறங்கி வசனம் சொல்லுகிறது லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்குது அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான் நல்லா யோசிச்சு பாருங்க இயேசுவோடு கூட சீசர்கள் இருந்தாங்க இஸ்ரூவோடு கூட ஜனக்கூட்டம் இருந்தது அப்போ அவங்களாம் போனாங்களா அப்படின்னா போயிருப்பாங்க கண்டிப்பாக சீசர்களும் கண்டிப்பாக போயிரு ஏன்னா அவர் பார்க்க தான் ஜனக்கூட்டம் தரளாக வருது அப்போ அவர் எங்கே போகிறாரோ அவங்களாம் வந்திருப்பாங்க தானே அப்போது சீசர்களும் அவங்க வீட்டு தழுத்துப்பாங்க ஆனால் வசனம் சொல்லுகிறது அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான் அவரை மட்டும்தான் அழைச்சிட்டு போனதா ஆண்டவருடைய வசனம் காண்பிக்கிறது ஒருவேளை சீசர்கள் கூட வந்திருப்பாங்க தான் ஆனால் வசனம் அப்படியாகி காண்பிக்கவில்லை பாருங்கள் அப்போது அவரும் அதை கண்ட யாரும் என்ன பண்ணுறாங்களா பாவியான மனுஷனுக்கு தங்கி இவ்வரவையான பார்க்க வந்தேன் இவர் என்னை தேடி எங்கேருந்து வந்தோம் தெரியுமா எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம் தெரியுமா இவர் என்னடானால் பரிசுத்தம் உள்ள தெய்வம் பாவியான வீட்டுக்கு போகிறார் என் வீட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் போகுது அந்த அந்த கோணத்தில் நம்ம இந்த வசனத்தின் இந்த பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல அப்போது சகையை நின்று சொல்கிறான் ஆண்டவரை நோக்கி சொல்கிறான் அந்த இடத்துல பாருங்கள் ஒரே இடத்துல பாருங்கள் ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதியில் என்ன பண்ணுறேன் ஏழைக்கு கொடுக்குறேன் நான் ஒரு நேரத்தில் எதையாக அநியாயமாக வாங்கி நிற்பேன்னா அதை நாளை என்ன பண்ணுறேன் திருப்பி செலுத்துக்கிறேன் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது என்று சொல்லி ஏசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறான் ஏசு அவனை பார்த்து பேசுகிறாரு சகேயு இயேசுவை பார்த்து பேசுகிறான் இப்படிப்பட்ட காரியம்தான் நடக்குது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுசுகுமாரன் வந்திருக்கிறார் அப்போது சகேயு இந்த இடத்துல இப்போ நீங்களும் வாங்கப்பா நீங்களும் வாங்கப்பா நீங்களும் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடலை இயேசுவை மாத்திரம் அழைத்து கொண்டு போனான் கூட வந்தாங்க தான் ஆனால் அவன் கொடுத்த முக்கியத்துவம் எல்லாமே அவன் பேசுகிற வார்த்தை எல்லாமே இயேசுவை பார்த்து தான் இருக்குது இயேசு ராஜாவுக்கு மாத்திரம் தான் முக்கியத்துவமாக இருக்குது இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாருக்கு நீங்கள் ஃபேன்ஸாக இருக்கலாம் கிறிஸ்தவ ஊழியர்களில் எவ்வளோ பெரிய ஃபேன்ஸாக இருக்கலாம் நிறையா நான் வீடுகளில் மனம் கசந்து புலம்பெயர்னது உண்டு மனம் வேதனைக்கு உண்டானது என்னென்னா ஒரு பெரிய ஒரு பாடகருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சை போடுவாங்க கிறிஸ்தவ பாடகருடைய மோட்டிஷன் ஸ்பீச்சை போடுவாங்க பாடலை போடுவாங்க என்னென்னமோ ஸ்டேட்டஸை வைப்பாங்க எனக்கு தெரிந்த நண்பர்கள் ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா சினிமாவுடைய சினிமா நடிகருடைய போட்டாவே வைக்கிறாங்க ஸ்டேட்டஸில் அப்போது என்ன தெரியுது அதுலேருந்து அப்படின்னா இன்னும் அந்த சினிமா அந்த மோகத்திலேருந்து இவங்க வெளியே வரல அதே போல் இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம் கிறிஸ்தவர்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ரசிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு ஒரு தலைவர்களுக்கு தேவைப்பட்டாரோ அதே போல் கிறிஸ்தவத்திலே வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு பிரியமாக இருக்கிறவரு இவங்க மாதிரி பாட்டு பாடணும் இவங்களுக்கு நடனம் ஆடணும் இவங்களுக்கு ஏற்றார் போல பிரசங்கம் பண்ணணும் இப்படி இப்படிலாம் ஒரு ஹீரோயிசம் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு தலைவரை கிறிஸ்தவ சபைகளில் பொழுது அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு உயிரே போனாலும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதில்ல விட்டு கொடுக்குறதே இல்லை வேசுவே வந்தாலும் இப்போ நீ நான் உனக்காக அந்த நத்தம் சேர்ந்துருந்து நான் தாம்பா அப்படின்னு சொன்னாலும் கூட செரிங்காண்டவர் இருந்துட்டு போதும் அது அதை சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா இந்த போதகர் தான் நீங்கள் அதனால் ரத்தம் சுந்ததுன்னு சொல்லி புரிய வச்சது யாரு இவரு தான் தெரியுமா நீங்க வாரமா நில்லுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்தவ ரசிகர்களினுடைய வாழ்க்கை மாறிவிட்டது தயவு செய்து அப்படி அல்ல சகையை யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தானா இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் முக்கிய முக்கியத்துவம் கொடுத்தான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி ஒருவேளை நம்மளும் சபைக்குள்ள வந்திருக்கலாம் இயேசு யாரு இயேசுவா அப்பா இப்படிப்பட்டவரா சொல்லி வந்திருக்கலாம் ஆனா இவர் தான் இயேசுன்னு சொல்லி ஒருவேளை அழகாய் தெளிவாய் ஒரு நம்மளே வியந்து போகிற அளவுக்கு நம்ம நமக்கு விளக்கி இருக்கலாம் ஒரு போதகர் ஆனால் அந்த இடத்துல கூட அந்த போதகர் நமக்கு வந்து கடவுள் அல்ல தலைவர் அல்ல குடும்ப உறுப்பினர் அல்ல தேவன் தான் நம்முடைய குடும்ப உறுப்பினர் குடும்ப தலைவர் அவர் தான் நாம் அவரை தான் நம்ம வீட்டில் வச்சுருக்க முடியாது அவருடைய உபதேசத்தை எதா எப்படிப்பட்ட உபதேசமாக இருந்தாலும் அது வேதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போகணுமே தவிர நம்ம வேதத்தை ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு அவர் உபதேசத்தை மாத்திரம் வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா அது நமக்கு ஆபத்தாக தான் முடியும் ஒருவேளை அந்த சினிமா நடிகர்கள் தவறான விளம்பரங்களுக்கு நடிக்கிற பொழுது அதை சரி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற ரசிகருடைய மனம் எப்படி இருக்குமோ அதே போல கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவ தலைவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ போதகர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை வீட்டுக்குள்ளே எழுத்துக்கொண்டு போகிறவர்களுடைய இருதயத்திலும் அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை இது சரிதான் என்று சொல்லி போதிக்கிற பொழுது அது சரிதான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டால் தவறான உபதேசத்தை சரியாக நம் இது சரிதான் என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அது கேள்விக்குறியாக மாறும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க செய்து எப்படிப்பட்ட காரியமாக இருந்தோம் எப்படிப்பட்ட உபதேசமாக இருந்தாலும் அதை வேதத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையானதை எடுத்துக்கங்க தேவையில்லாத தூக்கி வீசிடுங்க வேதத்தை எப்படி பண்ணுங்கள் ஃபில்டராக வைங்க எப்படி வாட்டர் ஃபியூ பியூரிஃபையர் பண்ணும் பொழுது அது ஃபில்டராக இருக்குதோ ஃபில்டரில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே போல் தேவையான காரியங்களை மாத்திரம் ஃபில்ட்ரு பண்ணி வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்வோம் மற்ற காரியங்களிலே நம்ம தூக்கி எஞ்சிட்டு நமக்கு ஏதோ குழப்பத்தை உண்டாக்குறது ஏதோ இப்படி இருக்குமா அப்படி இருக்குமாங்கிற காரியங்களை விட்டு ஒதுங்கி கொள்வது நமக்கு நல்லது